வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட்ஸும் அப்டேட்ஸும் தான் பார்க்க போகிறோம். வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட்ஸில் இந்த ட்ரெஸ்ஸும் அப்டேட்டாக நெக்ஸ்ட் அப்டேட் ஆக போகுது. ஓகே கைஸ் பார்த்துக்குங்க, வேறு லெவல் ட்ரெஸ் தான், பெத்தக ஸ்கின்னு. இது ஒரு எமௌண்ட்டு, இது 500 டைம் டாப்அப் பண்ணிவிடலாம், அதுலேயும் இவ்வளோ வாய்ப்பு இருக்குது கைஸ். பார்த்துக்குங்க, வேறு லெவலில் இருக்குது எமௌண்ட் பார்க்குறதுக்கே சும்மா சொல்லக்கூடாது. அடுத்து பார்க்க போகிறது கார் ஸ்கின்னு. சிங்கிள் டாப் ஸ்பீடும் அது டேமேஜ், அதாவது காரில் உழுக்கிற டேமேஜ் கம்மியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேடர்வே. இந்த ஃபேடர்வில் அதாவது ரிட்டர்ன் பேக் ஆகுது, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இது வரும், கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக வரும். அடுத்து பார்க்கும்போது ரிட்டர்ன் பேக்கு இங்கு பேட்டர் தான். இந்த இங்கு பேட்டரு செம்மையான ஒரு இங்கு பேட்டர்ன்னு சொல்லலாம், ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த இங்கு பேட்டர் பிடிச்சிருக்கும். அதாவது இந்த தலையும் அந்த ட்ரெஸ்ஸும் தான் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கும், இந்த கடைசி காஸ்ட்யூம் தான் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டு ரிட்டர்ன் பேக் ஆக போதும், அதுவும் இந்த இதில் இருக்கிறது ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் செம்மையாக இருக்கும், அதுவும் அந்த மூஞ்சிக்கு மட்டும் செம்மையாக இருக்கும். இது ரீசெண்டாக போய்கிட்டு இருக்க ஒரு இங்கு பேட்டரு, இதுவும் நல்லாயிருக்கும். இதில் வந்து கேர்ள் மாடல் பாய் மாடல் எல்லாமே அது சேர்த்துக்கலாம், இதில் சும்மா சொல்லக்கூடாது, இதுவும் சரியான ஈவெண்ட்டு தான். அடுத்து பார்க்க போகிறதுன்னா அடுத்து ஒரு செம்மையான ஈவெண்ட்டு தான். இந்த இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஓடிக்கிட்டு இருக்க ஈவெண்ட்டு. அடுத்து பார்க்க போகிறது இதோ ஜெஸ்ஸி தான். இந்த ஜெஸ்ஸி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதாவது ஃப்ரீயான்னு சொல்ல முடியாது, அது வந்து பெருமுடாவுக்குள்ள போய் அதை அடித்து நம்ம இது எடுப்போம்ல, முன்னாடி க்ளைம் பண்ணோம்ல ஒரு இதை உடச்சி, அந்த மாதிரி இந்த மாதிரி உடச்சி கொடுக்குறாங்க உள்ள இருக்குது, அப்படி தான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது பாருங்கள், எல்லா டிஷர்ட்டும் அப்படி தான் கொடுக்குறாங்க, டிஷர்ட்டும் சரி இதுவும் சரி. ஏற்கனவே இது ஒரு ஃபேடர்வில் விட்டு எல்லோரும் எடுத்தாங்க, ஃபேடர்வில்னு சொல்லும்போது ரக்கி லாயரில் விட்டு எடுத்தாங்க, ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம் அதெல்லாம், ஸோ அதனால் அதோட ஒருத்தே போச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபேண்ட், இந்த ட்ரௌசர் ஒயிட் கலர் ட்ரௌசர் நல்லா தான் இருக்குது. அடுத்த மஞ்ச கலர் ஷூ, அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆகுது. இது வந்து நம்ம வச்சுருக்க எல்லா ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் ஸ்டோன் இதை வச்சு சேஞ்ச் பண்ணி நம்ம இப்போ இருக்க காஸ்ட்யூமுக்கு வாங்கிக்கிறதுக்காண்டி விட்டுருக்காங்க, அதாவது வர 25ஆம்தேதி இதுலேருந்து விடுறாங்கன்னு நினைக்கிறேன் சரியா. நம்ம எப்போ வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள். எல்லா ப்ளூ பிரிண்ட்டும், அதாவது இன்னதைக்கு A to Z எல்லா ப்ளூ பிரிண்ட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி நம்ம தேவைப்படுறப்ப எல்லா தேவைப்படுறத அப்படியே இந்த ப்ளூ பிரிண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதோ இந்த ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்காண்டி மட்டும்தான் இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறதுல விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 500 டைம் டாப்அப் ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து இந்த ஃபேண்ட் செம்மை சொல்லக்கூடாது, ப்ளூ கலர் வேறு லெவலில் இருக்கும், அதோட இந்த ரெட் கலர் வரப்போது சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்த க்ளோவால் தான், க்ளோவால் பாருங்கள் மிரட்டி விட்ருக்காங்க, அதாவது இதுக்கு முன்னாடி இதோட அந்த க்ளோவால் செம்மையாக இருக்கும், ஓல்டு க்ளோவால் இதே மாதிரி எலும்பு கூட போட்டிருக்கும், இது அதோட செம்மையாக இருக்குது சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது, இவ்வளோ செம்மையாக செஞ்சுருக்காங்க. அடுத்த லக்கி ராயல் உள்ளே போவோம், அந்த ஃபேண்ட்டையே பார்த்துருவோம். அந்த ஃபேண்ட் சும்மா சொல்லக்கூட வேறு லெவலில் இருக்கும், ஒரு கொஞ்சம் டைம் தான் இப்போ பாருங்கள், அந்த ஃபேண்ட்டு சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அடுத்த லேடி ஃபேண்ட்டு வேறு லெவலில் இருக்கா, செம்மையாக இருக்கு கைஸ். அப்படியே இப்போ ஒன் சைடு பண்டலில் இருந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க, நிறைய பேத்துக்கு இது உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர அப்கமிங் ஈவெண்ட்டு தான் அது, அடுத்த 25th இந்த ஈவெண்ட் வரும். ஓகே கைஸ் பாய்.